வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிஜா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டோம் என மக்கள் விடுதலை முன்னணி வெளிப்படையாக அறிவித்தது. எதிர்க்கட்சியை வழிநடத்த ரணில் விக்ரமசிங்கவே மிகவும் பொருத்தமானவர் என தெரிவித்துள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ. எந்த துன்பங்களிலும் தமிழன் அடிமையாக மாட்டான் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தது. அரசாங்கம் நாட்டின் நிர்வாகிகளை அன்றி உரிமையாளர்கள் அல்ல என்று தெரிவித்துள்ள எல்லே குணவங்ச தேரர். இனி விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து அமைக்கப்படும் ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற புதிய அரசியல் கூட்டமைப்பின் ஜாப்பு இம்மாத இறுதிக்குள் முடிவு செய்யப்பட்டு உத்தியோகபூர்வமாக புதிய தேசிய கூட்டணி ஸ்தாபிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடயம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் ஆகியோர் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. கொழும்பு எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த கூட்டமைப்பில் முதல் பங்காளி கட்சியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைய வேண்டும் எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் கூட்டணியின் உத்தேச ஜாப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களை ஐக்கிய மக்கள் கூட்டணி கைப்பற்றுவது தொடர்பான வியூகம், மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான வியூகம், நாட்டின் இன்றைய அரசியல் நிலவரம் ஆகியவை தொடர்பில் இதன்போது இருவரும் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இலங்கையின் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதாக இந்திய பிரபல இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பு கிழக்கு கொள்கலன் முனையம் தொடர்பாக இந்தியா மற்றும் ஜப்பானுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய இலங்கை அரசாங்கம் முடிவு செய்ததன் பின்னர் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக அந்த இணையதள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு முழுக்க சொந்தமான கொள்கலன் முனையமாக கிழக்கு கொள்கலன் முனையத்தை இயக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்த நிலையில், முன்னதாக கிழக்கு கொள்கலன் முனையத்தில் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு எதிராக துறைமுக தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் மற்றும் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தன. இந்நிலையில் அதன் செயற்பாட்டை 100% இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் வைத்திருக்கவும் அவர்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தியிருந்தனர். இதேவேளை கிழக்கு கொள்கலன் முனையத்தை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்கு ஜப்பான் மற்றும் இந்தியாவுடனான முத்தரப்பு ஒப்பந்தத்தை இலங்கை கடைபிடிக்க வேண்டுமென இந்தியா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்க்கட்சியை வழிநடத்த முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மிகவும் பொருத்தமானவர் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பிரதமர், நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடியவராக ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறியுள்ளார். அரசியல் ரீதியாக பார்த்தால் ரணில் விக்ரமசிங்கே பொருத்தமானவர். அவருடைய இருப்பு அரசாங்கத்திற்கு பாதகமாக இருந்தாலும் ஒரு வலுவான எதிர்ப்பு எப்போதும் தேவை என்றும், தற்போதைய எதிர்ப்பு பலனளிக்காது என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் கூறியுள்ளார். மேலும் முந்தைய கூட்டு எதிர்க்கட்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய எதிர்க்கட்சியின் பிளவு ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான அறிகுறியல்ல என்றார். இந்நிலையில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி ஒரு அரசாங்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது என்றும், அது கட்டாயமான ஒன்று என்றும் அவர் கூறியுள்ளார். எத்தனை துன்பங்களிலும் தமிழன் அடிமையாக மாட்டான் என்பதுடன் அவன் தனது உணர்ச்சிகளோடுதான் வாழ்ந்து கொண்டிருப்பான் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். சிவில் அமைப்பினரின் ஏற்பாட்டில் தமிழனுக்கு நீதி, பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான தொடர் பேரணி ஆரம்பமாகி போலீசார், இராணுவத்தினர் மற்றும் புலனாய்வாளர்கள் ஆகியோரின் இடையூறுகளுக்கு மத்தியில் இடம்பெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தனது கருத்தினை பதிவிடும் போதே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கொட்டும் மழையிலும் பெரும் திரளான மக்கள் உணர்வோடும் உரிமை தாகத்தோடும் நேற்று ஆரம்பமான இந்த பேரணியில் கலந்து கொண்டமை மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதுடன், உண்மையில் நாங்கள் வலுக்கட்டாயமாகவே அனைத்தையும் பெற முடியும். எனவே அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சண்டித்தனம், அராஜகம் போன்ற அவர்களது நுட்பமான திட்டங்களை நாங்கள் தகர்த்தறிவதாக இருந்தால் ஜனநாயக வழியில், சாத்வீக வழியில் போராடித்தான் ஆக வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் செயற்பாட்டாளர்களான முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபையின் உபதவிசாளர் மயூரன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோருக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தால் அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணிக்கு ஆதரவாக 5ஆம் தேதி கொடிகாமத்தில் உண்ணாவிரத எழுச்சி ஏற்பாடுகளை கிஷோர், மயூரன் தரப்பினர் ஒழுங்கு செய்திருந்தனர். இந்த நிலையிலேயே குறித்த போராட்டத்தினை முடக்கு முகமாக கொடிகாமம் போலீசாரால் நீதி
நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு போலீசாராலேயே குறித்த நீதிமன்ற அறிவித்தல்கள் அவர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த எதிராளிகள் எதிர்வரும் 5ஆம் தேதி மன்றில் முன்னிலையாகுமாறு அவர்களுக்கு அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. எனினும் உண்ணாவிரத எழுச்சி திட்டமிட்டபடி இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்களான கிஷோர் மற்றும் மயூரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வலியுறுத்தி நாளை முன்னெடுக்கப்படவுள்ள வேலைநிறுத்தம் நியாயமானது என்றும், மலையக மக்களும் பெருந்தோட்ட தொழிலாளர்களும் இதில் பங்கு பற்றி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகராஜ் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 5 வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருவதுடன் அது அவர்களின் எதிர்பார்ப்பாகும். சட்டபூர்வமாக இந்த சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கு அரசாங்கமும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்திருந்ததாகவும், முதலாளிமார் சம்மேளனம் அதனை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்வைக்கப்படவுள்ள வேலைநிறுத்தம் நியாயமானதாகும் என குறிப்பிட்டார். இதேவேளை மலையக மக்கள் மற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கு பற்றி வெற்றி பெற வேண்டுமென்று அனைவரிடமும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாகவும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் அடக்குமுறை மிலேச்சுத்தனமான சட்டவிரோத ஆட்சிக்கு எதிராக ஆட்சியை கவிழ்க்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்து விட்டோம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், அரசியல் அமைப்பை மீறிய குற்றத்தில் எம்மை தண்டிக்க அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது. ஆனால் அரசியல் அமைப்பை மீறிய குற்றத்தில் ஜனாதிபதியையும் பிரதமரையும் அவர்களின் அமைச்சரவையையுமே முதலில் தண்டிக்க வேண்டும். அரசாங்கத்தின் தற்போதைய தேச துரோக செயற்பாடுகளுக்கு எதிராக மக்கள் இன்று ஒன்றிணைந்து போராட ஆரம்பித்துள்ள நிலைமை மிக மோசமாக உருவாகும் என்பது ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நன்றாக தெரியும். அதனாலேயே இப்போது இராணுவ அதிகாரத்தை சகல பக்கங்களிலும் பலப்படுத்தி மக்களுக்கு எதிரான அடக்குமுறையை கையாளும் சூழ்ச்சி இடம்பெற்று வருகின்றது. இதேவேளை ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவரும் ஒரு சில உறுப்பினர்களும் மிகப்பெரிய ஊழல்வாதிகள் என்பது கடந்த காலங்களில் பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளதுடன், இவ்வாறான நபர்களை கொண்டே அரசியல் பழிவாங்கல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவை ஜனாதிபதி நியமித்துள்ளார். மேலும் ஜனநாயகத்தை மழுங்கடித்து இராணுவ அடக்குமுறைகளை கையாளும் ஆட்சியின் கீழ் இந்த நாட்டில் எந்த ஒரு பிரஜையும் சட்டவிரோதமான அடக்குமுறை தண்டனைக்கு பணிய வேண்டிய அவசியம் இல்லை என்றார். கிழக்கு முனையத்தை பாதுகாத்தது போல் நாட்டின் ஏனைய வளங்களை பாதுகாப்பதற்கும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும், அரசாங்கம் நாட்டின் நிர்வாகிகளை அன்றி உரிமையாளர்கள் அல்ல என்றும் எல்லே குணவங்ச தேரர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், 23 தொழிற்சங்கங்களும் இணைந்து போராடியதாலேயே துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை பாதுகாத்துக் கொள்ள முடிந்துள்ள அதே வேளை, நாட்டில் இருக்கும் ஏனைய வளங்களை விற்பனை செய்ய முற்பட்டாலும் துறைமுக தொழிற்சங்கங்கள் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அத்துடன் நாட்டின் ஆட்சியாளர் என்பது தற்காலிக நிர்வாகிகளாகும், மாறாக அவர்கள் நாட்டின் உரிமைக்காரர்கள் அல்ல. இந்நிலையில் நாட்டின் வளங்களை விற்பதற்கு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கே இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அரசாங்கம் தெரிவித்தாலும் நாடு அபிவிருத்தி அடைந்திருப்பதை காண முயலவில்லை. எனவே எமது வளங்களை விற்பனை செய்து நாட்டை அபிவிருத்தி செய்யாமல் எமது வளங்களை அவ்வாறே பாதுகாத்து வந்தாலே அதன் மூலம் நாட்டிற்குள் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி அபிவிருத்தி செய்யலாம். இதேவேளை கிழக்கு முனையம் தொடர்பில் அரசாங்கத்தின் மீது விரக்தியடைந்த போதும் அதனை வெற்றி கொண்டமை மகிழ்ச்சியாக உள்ளது. எனினும் எதிர்காலத்திலும் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றார்.